ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சிடலாம் கடாய் வச்சிட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறமா கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ணலான்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்கنا கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வதங்குறது வரைக்கும் லைட்டாக அதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கினா தான் நம்ம தக்காளி சாதம் பண்ணும்போது அந்த ரெட் கலர் மாதிரி வந் வரும் அதுக்காக தான் தக் தக்காளி ஃபஸ்ட் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் தக்காளி சாதம் பண்ணும்போது எப்போவுமே ஸ்டவ்வை வந்து சிம்பிளாக தான் வைக்கணும் அப்போ தான் வந்து தக்காளி வந்து கருகாமல் நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட தக்காளி வந்து நல்லா வெந்துருக்கு இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா மசாலா ஆட் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலான்னா சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாதத்தை ஆட் பண்ணிட்டோம் இனி நம்ம மெதுவாக கிளற வேண்டியதான் மெதுவாக அப்படி பொறுமையாக கிளறிக்கோங்க இல்லைன்னா நம்ம சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அது நல்லா இருக்காது நமக்கு உதிரி உதிரியாக வரணுன்னா இந்த மாதிரி கிளறிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சமாக மல்லிகை ஆட் பண்ணி நம்ம இறக்க வேண்டியது இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா மல்லிகளை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக நம்மளோட சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிருச்சு இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நெத்திலி கருவாடை தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன் நான் கொஞ்சமாக உப்பு அப்புறமா மிளகா பொடி போட்டு ஒரு ஒன் ஹவர் நான் ஊற வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போது நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம்லாம் இல்லை ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸில் நல்லா வந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சாதத்தை கூட வச்சு சாப்பிட வேண்டியதான் நம்மளோட சுவையான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் பார்த்துட்டு என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ